ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஃப்ரீடெக்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரீவியூ பார்க்க போகிறதுக்கு முன்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியராக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. ஸோ அதே போல் இது வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்கிட்ட உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் இல்லை அல்லது சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில ப்ரோக்கரோடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் பொழுதோ அல்லது அதுக்கப்புறமோ தேவைப்பட்டால் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நாம இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ப்ரிவியூலையும் லாஸ்ட் வீக் என்னென்ன டேட்டாஸ் இருந்தது, ஸோ அதோட இம்பாக்ட் மார்க்கெட்ல எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீக் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ட்ரெண்டை சேஞ்ச் பண்ற மாதிரியான எந்த டேட்டாஸும் இல்லை. எல்லாமே அந்த பர்டிகுலர் டைம்ல வரக்கூடிய டேட்டாவுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் வீக் நீங்க பாத்துக்கலாம், லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாவே மார்க்கெட்ல ஒரு பெரிய ஹைலி வொலடைல் எதுவுமே இல்லை, சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேஸ் மாதிரியான மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் தான் இருந்தது. பட் அப்போ லாஸ்ட் வீக் வந்த டேட்டாஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்சடான டேட்டாஸ், ஒரு சில டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் ஒரு சில டேட்டாஸ் நெகட்டிவாகவும், ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் டேட்டாஸ் தான் இருந்தது. பட் இந்த வீக் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மேபி மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு சில டேட்டாஸ் இருக்குது. ஸோ ஹைலி இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இந்த வீக் நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீக்கில் நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலுக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அந்த டேட்டாஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரேட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. நம்ம இந்த வீக் என்னென்ன ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு டெக்னிக்கல் பார்க்கலாம். ஸோ இந்த வீக் இருக்கிற டேட்டா என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹை இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய பேங்க் ரேட் டு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வந்து அவங்களுடைய கவர்னரோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து கொஞ்சம் மேனட்ரியாக ரொம்ப அதிகமாக இருக்கு. யூரோப்புக்கு கனடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேட் ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய கவர்னரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவர்னிங் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு, ஸ்பீச் கொடுக்குறாரு, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் ஒரு 6 மந்த்ஸோடைய அவங்களுடைய எக்கனாமிக்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈவெண்ட். ஸோ அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் வரப்போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை தொடர்ந்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா என்எஃப்பி, ஸோ மந்த்லி ஒன்ஸ் வரக்கூடிய என்எஃப்பி டேட்டா இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மந்த் இந்த வீக் உங்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட்டில் ஹைலி ஒலட்டைலாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் மூமெண்ட்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேவரான மார்க்கெட்டாக இருக்கும். முக்கியமான டேட்டா அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஜாப்பனீஸ் சென் வந்து பயங்கர வீக்கா இருக்கு, இருக்கக்கூடிய எல்லா கரன்சி கூடயும் பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ்ல ரெக்கார்டு ஹைல கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கல் ஹை ப்ரைசஸ்ல இருக்கு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அவங்களுடைய கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு, சரிங்களா? ஸோ இப்போ பிஓஜே கவர்னர் பேசுறது கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் சென்னுக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய எல்லா பேர்லையும் ஒரு பெரிய ஹைலி வொலடைல கிரியேட் பண்ணும். ஸோ செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்எஃபியோடைய ஒரு ப்ரிலிமினரி டேட்டா ஏடி ஏடிபி என்எஃபி, ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாஸ் கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஸோ பேங்க் அவங்களுடைய ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பேங்க் ஆஃப் கனடாவுடைய ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் பெரிய சேஞ்சஸ் இருக்கா? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வரக்கூடிய எந்த ரேட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் மோஸ்ட்லி நோ சேஞ்சு தான் இருக்கும். பட் அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் இருக்கும் இல்லை, ஸோ அப்கமிங்களை நெக்ஸ்ட் குவார்ட்டரில் என்ன பண்ணுவாங்க, 6 மந்த்ஸில் போய் 1 இயரில் அந்த இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ரேட் இருக்குது. அதே போல் நான் முன்னாடி இது பண்ணலாம், ஃபெட் சேர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இது இருக்குது, ஸ்பீச் இருக்குது. ஸோ அது வந்து புதன்கிழமையும் இருக்குது, வியாழக்கிழமையும் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதே புதன்கிழமை அவங்களுடைய ரேட் ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து அவங்களுடைய கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததாக வந்து வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதே போல் யூரோப்புக்கு இருக்கு, உங்களுக்கு யூரோப்புக்கு அவங்களுடைய ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அவங்களுடைய மானிட்ரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஏசிபியோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் இருக்கு, ஃபெட்டோடைய வந்து பார்த்தீங்கன்னாக்க அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா சேர்மேனும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவாக இருக்கக்கூடிய, ஸோ இது எல்லாமே சொல்லலாம், யூஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய
ஆவரேஜ் ஹார்லி ஏர்னிங் இண்டெக்ஸா இருக்கலாம், நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சா இருக்கலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாஸ் தான். ஸோ மார்க்கெட்ல ஒரு பெரிய வொலடைலை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாஸ் சரிங்களா. ஸோ அப்ப இந்த வீக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் கண்டிப்பா நியூஸுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, நியூஸ் இல்லாத டைம்ல டெக்னிக்கல் பேஸ் பண்ணியும் இல்ல நியூஸ் இருக்கிற டைம்ல இருந்து தான் ஃபண்டமெண்டலுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து நீங்க ட்ரேட் பண்றது உங்களுக்கு சேஃபா இருக்கும் இல்ல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த வீக்குக்கான டெக்னிக்கல் ப்ரிவியூ வந்து பார்த்தா பார்க்கலாம். ஸோ நம்ம டெக்னிக்கல் ப்ரிவியூவில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கமாடிட்டி செக்ஷன் பார்க்கலாம். ஸோ கமாடிட்டிலையும் பர்டிகுலராக பார்க்கறது கோல்டு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ கோல்டு உங்களுக்கு லாஸ்ட் வீக்கே தெரிஞ்சிருக்கும், ஸோ மார்க்கெட் உங்களுக்கு வந்து பை தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா பயங்கரமாக ஹெவியாக இருக்குது. ஸோ அதுவும் பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு $40 அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா பூம் ஆகிருக்கு. ஸோ $40 அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு பூம் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹைல, ஸோ ப்ரைஸ் ஹோல்ட் ஆகி ட்ரேட் பண்ண ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹைல தான் மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கலாம் இந்த ஒரு ஜோன், இது வந்து என்ன அப்படின்னா நியூ இயர் முடிஞ்சு உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்பைக் ஜென்ரேட் ஆனது இல்லை. ஸோ அந்த ஸ்பைக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெம்பரரி டைம்ல வந்த ஒரு ஸ்பைக் தான் இது சரிங்களா. ஸோ இப்போ இந்த இதை பார்க்கலாம், இந்த ஸ்பைக் வந்து ஒரு டெம்பரரியா அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்தது. பட் வந்து மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து ஹோல்ட் ஆகி ட்ரேட் ஆன ப்ரைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ஒரு ப்ரைஸ் ஜோன் தான். இப்பவும் மார்க்கெட்ல அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ்ல தான் போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும், ஸோ டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அதோட லெவல்ஸ் என்ன இருக்கு, ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மார்க்கெட் இந்த வீக் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஹைலி வொலடைலா இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல லெவல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்கிருந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஜோன்ல உங்களுக்கு வந்து கிளியரா மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆயிருச்சு. சப்போர்ட் ஜோன் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகணும் சரிங்களா. ஸோ அந்த சப்போர்ட் ஜோனும் பிரேக் அவுட் ஆகணும், பேரலா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இங்க பாத்தீங்கன்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இங்க வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குல்ல. ஸோ அப்ப மார்க்கெட் இருக்கக்கூடிய மார்க்கெட் உங்களுக்கு ஒருவேளை இன்கேஸ், ஸோ இப்போ ப்ராப்பராக வந்து பார்த்தா நான் முன்னாடி சொன்னது போல இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த இடம், இந்த இடம், ஸோ இந்த இடம் ப்ராப்பரான அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒருவேளை அந்த ரேஞ்ச் உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய லெவலில், ஏன்னா அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் ரெக்கார்டு இல்லை. ஸோ இந்த ஜோன் நம்ம சொன்னோம் அப்படின்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி மூமெண்ட்டாக தான் இருந்ததோ ஒழிய, ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் தான் மார்க்கெட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆனதோ ஒழிய, பட் ஹோல்ட் ஆகி ட்ரேட் ஆகலை. ஹோல்ட் ஆகி ட்ரேட் ஆன அப்படிங்கிறது அந்த ஜோன் அப்படிங்கிறது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஹோல்ட் ஆகி ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஒருவேளை இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மேபி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையில் போகும். ஸோ ஹையில் போகிறது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னா மேபி அதுக்கப்புறம் ப்ரீவியஸருடைய ஹையை கூட கிராஸ் பண்ணி மேபி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன போல இந்த வீக் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மேல போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரி, இப்ப நெக்ஸ்ட் கீழே செல் பண்ணணும் அப்படின்னா எங்க வந்தா செல் பண்ணலாம், அல்லது எங்க வந்தா திரும்ப மார்க்கெட்ல டெக்னிக்கல் லெவல் இருக்கு அப்படின்னா, ஸோ இங்க ஒருவேளை திரும்ப வருது அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஜோன் உங்களுக்கு மார்க்கெட்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. இங்க இருந்து மேபி மார்க்கெட் வந்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மேல போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த ஒரு டவுன் ட்ரெண்டோடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இப்ப ரீசெண்டா உங்களுக்கு போனா ஒரு அப்ட்ரெண்டோடைய ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ல உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் கிரியேட் ஆகுறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் ஹையை கிராஸ் பண்ணுது, நான் முன்னாடி சொன்னவங்களை ஹிஸ்டாரிக்கல் ஹையில ட்ரேட் ஆன அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தா பிரைஸ் ஆக்சுவல் அந்த ரெசன்ஸை கிராஸ் பண்ணுது அப்படின்னு மேபி மார்க்கெட் மேல கண்டினியூ ஆகலாம் ஓகேங்களா. ஸோ அப்ப நீங்க பை பண்ணணும் அப்படின்னா இந்த ஜோன் வந்தா பை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது அப்படின்னா இந்த ஜோன் வந்தால் நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸில் எதுவும் பண்ணாமல் இருக்கதான் பெட்டர் உங்களுக்கு. செல்லுக்கான சான்சஸ் எப்போ இருக்குது அப்படின்னா சேம் இதே தான், உங்களுக்கு இந்த சப்போர்ட் ஜோன் இருக்குல்ல, இப்போ நான் இங்கே சொன்ன இல்லைங்களா, இந்த ஜோன் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுது ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் வரக்கூடிய மார்க்கெட். ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா திரும்ப வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இங்க உங்களுக்கு அந்த சப்போர்ட் ப்ரைஸ் ஜோன் அப்படின்னீங்கன்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு என்ன ரேஞ்சில் உங்களுக்கு வரும் அப்படின்னாக்க, ஸோ நியர்பை 2040 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து அந்த சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒருவேளை அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும்.
ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ கீழே டவுன் வந்துட்டு உங்களுக்கு போய் அங்கே வந்து ப்ரெசன்ஸ் இருக்கும்போது மார்க்கெட் நீங்கள் செல் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய லோ வந்தால் நீங்கள் நான் சொன்ன அந்த 2040 வந்தால் நீங்கள் பை பண்ணலாம், அல்லது அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் செல் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஹை ஒருவேளை கீழே வராமல் அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னா லாஸ்ட் வீக்கோடைய உங்களுக்கு ஹை மேபி வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னா மேபி அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ரெக்கார்டு இல்லை. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பையில போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர், சரிங்களா. ஸோ சில்வர் உங்களுக்கு இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு ரெசிஸ்டன்ஸும் இங்கே இருக்கு, சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜோன்ல உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் உங்களுக்கு ஃப்ரைடே நியர்பைல தான் உங்களுக்கு வந்து மைல்டா ரிவர்சலோட முடிஞ்சிருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ நீங்க செல் பை பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ஜோன் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும். எப்போ மார்க்கெட் பை ஆகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம்னா இப்போ நான் ட்ரா பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குல்ல, ஒரு 23.40 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் உங்களுக்கு எடுக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் பை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்ட்ல இருக்கா செல் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு ரீசெண்டாக வந்து இந்த ஒரு டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன், உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகும். ஸோ லோ வந்தாலும் வந்து நியர்பை இந்த லோ வரைக்கும் அதிகபட்சமாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லைங்களா. ஸோ ப்ராப்பராக பாருங்க, உங்களை நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தது போல தான். ஸோ இங்கே போயிட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நியர்பை உங்களுக்கு மார்க்கெட் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்தால் நீங்கள் பை பண்ணலாம், மார்க்கெட் இங்கே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன ரேஞ்சாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அந்த லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும், சரிங்களா. ஸோ இல்லை மார்க்கெட் வந்து செல் ஆகணும் அப்படின்னா செல்லுக்கான சான்சஸ் எப்போ இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ செல்லை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு அப்டர்ன் போனதுக்கான ஒரு சப்போர்ட் வேணால் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் உங்களுக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு கீழே வருது அப்படின்னாக்க, ஸோ நான் எப்படி கோல்டுக்கு சொன்ன அதே போல் மார்க்கெட் உங்களுக்கு கீழே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்னா நீங்கள் கீழே செல் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அப்போ அந்த என்ன ரேஞ்சு உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ரேஞ்ச் பிரேக் ஆனால் மார்க்கெட் செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா 22.40 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் பிரேக் ஆனால் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான ஒரு லாங் டேர்ம் செல்லுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் இப்போ இருக்கக்கூடிய 23.40 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஒன் கம்ப்ளீட்டாக கிளியர் பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப ரீட்ரேஸ் எடுக்கும்போது பை பண்ணிங்கன்னா லாங் டேர்ம்ல பை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, சரிங்களா. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்ல மிடில் நீங்க ஏதாவது ட்ரேட் பண்றீங்க, ஒரு ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இதுக்குமே கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான் உங்களுக்கு சப்போர்ட் வருது, சரிங்களா. ஸோ அப்ப இந்த ரேஞ்சஸ் வருது அப்படின்னா நீங்க நான் முன்னாடி சொன்னது போல 22.40 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஜோன் வருது அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல பை பண்ணலாம், சரிங்களா. அதுக்கு முன்னாடி வேற எந்த விதமான டெக்னிக்கல் லெவல்ஸும் இல்லை. ஸோ இப்போ ஷார்ட் டேர்மில் இப்போ போனதில் இன்னொரு சப்போர்ட், ஸோ நிறைய லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வேற இங்கே இன்பிட்வீன் கேப்பில் எந்த லெவலும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரே ஒரு லெவல் இருக்கு, ஸோ அதுவும் நியர்பை இந்த ரேஞ்சு வரணும், 22.80. ஸோ 22.80 கிராஸ் பண்ணிச்சுன்னா 22.40 மஸ்ட்டு கிராஸ் பண்ணணும். ஸோ கிராஸ் பண்ணாதான் மார்க்கெட் லாங் டேர்மில் செல் ட்ரெண்ட் ஆகும். ஸோ 22.80 கிராஸ் பண்ணுதுன்னா நீங்கள் செல் பண்ணுங்கள். செல் பண்ணிங்கன்னா அப் டு 22.40 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த ஜோனும் உங்களுக்கு கிளியராக பிரேக் அவுட் ஆகுதுனா அதுக்கப்புறம் மார்க்கெட் செல் ட்ரெண்ட் தான், சரிங்களா. ஸோ அதே போல் முன்னாடி சொன்ன போல் 23.40 ப்ரைஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது, கிளியராக பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட் பையில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ ரொம்ப லாங் டைமே நான் வந்து பை தான் சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீக்கும் உங்களுக்கு பை தான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நம்மளுடைய அந்த ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் ஒன்ல ஒரு 2 வீக்ஸாக அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அந்த ஜோன் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த வீக்ல உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பிரேக் அவுட் ஆக உடனே அப்படின்னா ஸோ வெயிட் அண்ட் செய் தான், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு கிளியராக பிரேக் அவுட் ஆகுதா. ஒருவேளை கிளியராக பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து லாங் டேர்மில் பையில் ஹோல்டு பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை மார்க்கெட் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னீங்கனாக்க
ஸோ வெயிட் பண்ணணும். மேபி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாரதான வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ நீங்க நெக்ஸ்ட் வீக் பாக்குறீங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலேயே மார்க்கெட் நின்று ஹோல்ட் ஆகி ட்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்க தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை பண்ணிட்டு உங்களோட நீங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றீங்கன்னா இந்த லோ ஸ்டாப் லாஸ் நீங்க மெயின்டைன் பண்ணலாம். இல்லை நீங்க லாங் டேர்ம் பையில வெயிட் பண்றீங்க அப்படின்னா 71.20 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சிங் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி பை பண்ணலாம். இல்லை மார்க்கெட் உங்களுக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா திரும்ப ரிட்டர்ன் வருது அப்படின்னா அகெயின் மேபி வந்து பாத்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி, அப்ப நீங்க செல் பண்ணணும் அப்படின்னா எப்போ உங்களுக்கு லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ செல்லிங்கான சான்சஸ் எப்ப அப்படின்னா முன்னாடி சொன்னது போல இப்ப இந்த ரேஞ்சஸ், ஓகேங்களா? ஸோ இப்ப உங்களுக்கு இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகும் இருந்து 2078 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை மார்க்கெட் கிளியர் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னீங்கன்னா நீங்க செல் பண்ணலாம் ரீசன்ட் ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, சரிங்களா? இல்ல மார்க்கெட் பெருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த 78.80 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலேயே மார்க்கெட் நின்று ஹோல்ட் ஆகுது அப்படின்னா நீங்க பை பண்ணலாம். ஸோ 76 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை நீங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னீங்கன்னா கரன்சி பார்க்கலாம். ஸோ கரன்சிலையும் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா ஈரோ யூஎஸ்டி பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஈரோ யூஎஸ்டி நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ வீக்ஸாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல ஒரு வித்தின் ஒரு 100 பிப்ஸுக்குள்ளாரே தான் மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருந்தது. பட் இந்த வீக் வந்து மார்க்கெட்ல ஸோ அப்லயோ டவுன்லயோ உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, சரிங்களா? ஸோ காரணம் ஹைலி வொலடைலான டேட்டாஸ் இந்த வீக் வந்து நிறைய இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ இங்கிருந்து போன ஒரு அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்க ஒரு நம்ம ட்ரைனிங் எடுத்த கிளைண்ட்ஸுங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்னும் சரி. ஸோ பேரலா பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட். ஸோ அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு டவுன் ட்ரெண்ட்ல தான் உங்களுக்கு மார்க்கெட் ஹோல்ட் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ அதே போல இப்போ உங்களுக்கு லாங் டேர்ம்ல இங்க இருந்து நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் உள்ள மார்க்கெட் ட்ராவல் ஆனது இல்லையா? ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்தது இங்க. ஸோ வந்த மார்க்கெட் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பார்க்கும் பொழுது மார்க்கெட் உங்களுக்கு ரெண்டுக்குமே வந்து வித்தின் அந்த ஜோனுக்குள்ளாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட், ஸோ அப்பானது இங்க பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ இதோடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோன் தான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ப்ரைஸ் ஹை தான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. ஸோ அதுக்கு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இன்னொன்று மார்க்கெட் கீழே வந்த டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து கிளியரா லாங் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்குது, ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. ஸோ அப்போ நீங்க வந்து பை எப்போ பண்ணலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஒன்று கீழே இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் வரணும், சரிங்களா? ஸோ காரணம் உங்களுக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் உங்களுக்கு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தால் நீங்கள் வந்து தாராளமாக பை பண்ணலாம். ஒரு லாங் டேர்ம்ல உங்களுக்கு வந்து பையில ஹோல்ட் ஆகும், ஓகேங்களா? இல்லை மார்க்கெட் கீழே வரல, இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருந்து ஸோ ஸ்ட்ரென்தன் ஆகி மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குது அப்படின்னீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய நான் சொன்னது போல 1.0860 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து மார்க்கெட் கிளியராக பிரேக் அவுட் ஆகுதுன்னா தாராளமாக நீங்கள் பையில ஹோல்டு பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு பை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இல்லை மார்க்கெட் அதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சை நான் முன்னாடி சொன்ன ரெசிஸ்டன்ஸை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணினீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா அந்த ஒரு சப்போர்ட், ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் கீழே லோவில் பாருங்க 4-5 முறை இங்கே தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சலாகி போயிருக்கு, சரிங்களா? ஸோ எல்லா முறையும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஜோன்ல இருந்தால் உங்களுக்கு ரெசன்ஸ் சப்போர்ட் எடுத்து எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா நான் சொன்னது போல அடுத்தது உங்களுக்கு 1.0740 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்ல உங்களுக்கு செல் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேயே நீங்க செல் பண்ணிட்டு 1.0860 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். இல்லை அந்த 1.0860 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது தான் மார்க்கெட் பை ஆகும். ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து இப்போ 1.0790 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதே போல அந்த 1.0790 உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1.0740 வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா?
ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டியும் அதே மாதிரி தான், ஸோ ஒரு சைடு வேஸ்லயே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு ரீசெண்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் டவுன் போனதுக்கான ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்செல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ரீசன்ட் டைம்ல உங்களுக்கு போனது இல்லையா, இங்க இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்த மார்க்கெட் உங்களுக்கு இங்க சப்போர்ட் கீழே கிராஸ் பண்ணிட்டு திரும்ப போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இப்ப மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஈரோ யூஎஸ்டியா இருந்தாலும் சரி ஜிபிபி யூஎஸ்டியா இருந்தாலும் சரி ஷார்ட் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ செல் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்க்கு ஸோ இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ். இப்ப ரீசன்ட் வந்து உங்களுக்கு ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஓன, இன்கேஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் கிராஸ் பண்ணுது அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட்ல உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இல்ல அந்த ஜோனே உங்களுக்கு மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆகல அப்படின்னா மார்க்கெட் ஸ்டில் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வருதுன்னா எங்க சப்போர்ட் இருக்கு அப்படின்னீங்கன்னா ப்ரீவியஸ் லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் அதை பிரேக் அவுட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் லாங் டைம்ல கீழே உங்களுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருந்து பார்க்கும் பொழுது ஸோ ரீசெண்டா வந்த ஹை தான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் டாலர் வீக்னஸ் ஆகோ பிளஸ் வந்து ஜிபிபி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரீசன்ட் ஹையை உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி மேல போகும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த ரீசன் லோ தான் ஸ்டாப் லாஸா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர்லி யூஎஸ்டி. ஸோ இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தோம், ஈரோவும் டவுன் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தோம், ஜிபிபியும் டவுன் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தோம், ஆசிரியும் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் உங்களுக்கு நடந்திருந்திருக்கு. ஸோ இதுவும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஒரு அப் ட்ரெண்ட் போன சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. பட் இப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன்ல பார்க்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு வந்து கிளியரா பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோட உங்களுக்கு முடிஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ அப்போ இதை வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இப்போ ஒரு ஃபியூ கேண்டில்ஸ் உங்களுக்கு மேலே ஹோல்ட் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் பொறுத்த வரைக்கும் பை பண்ணலாம். ஸோ பை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரீசன்ட் லோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா உங்களுடைய இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் வந்து ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுவும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமா மார்க்கெட் உங்களுக்கு லாங் டேர்ம்ல அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் சான்சஸ் நிறைய இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இங்கே மார்க்கெட் கீழே வரும்போது ஸோ மார்க்கெட் இங்கே கீழே வரும்போது நீங்கள் பை பண்ணலாம். ஸோ பை பண்ணீங்கன்னா இனிஷியல் டார்கெட் இந்த ரேஞ்சு. ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மேலே போகுதுன்னா இன்னும் கண்டினியூ ஆகி மேலே போகிறதான சான்சஸ் இருக்கு. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஜோன் அப்படிங்கிறது ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிக்கூடிய இந்த ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஜோனாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. இல்லை மார்க்கெட் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகலை, மார்க்கெட் பெறக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கீழே வர ஆரம்பிக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த சப்போர்ட் நான் சொன்னேன் ஸ்டாப் லாஸ் சொன்ன இந்த ஜோன் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் செல் ட்ரெண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் செல் ட்ரெண்டில் ஹோல்டு பண்ணினீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட்டுங்கிறது ரீசன்ட்லோ. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா லோ ஆகிறதுக்கான கீழே வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, ஒரு ஹியூஜான லெவலில் பட் ஒரு மைல்டாக வந்து தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலிய யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்கள், இல்லை பை சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் பை பண்ணுங்கள், செல் அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஒருவேளை கீழே வருது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த லோ பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப வரும்போது செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியல் டார்கெட் ப்ரீவியஸ் லோ அதுவும் க்ராஸ் பண்ணுன்னா உங்களுக்கு இன்னும் கீழே கண்டினியூ ஆகும் சான்சஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் சரிங்களா. ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு அப்ளை பண்ணி இருந்திருப்பேன், ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து போன அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிளியரா மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆயிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து உங்களுக்கு திரும்பவும் போயிட்டு உங்களுக்கு ஒரு ரெசன்ஸ் எடுத்திருக்குது சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட ரெசன்ஸ் எடுத்துட்டு தான் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸோட முடிஞ்சிருக்கு. ஸோ அங்கே பார்க்கும்போது ஒரு டபுள் த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து ரீசெண்டாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த இந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, ஸோ இந்த ஜோனோடைய உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் அதுதான், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் பிரேக் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் அதுதான் ஓகேங்களா. ஸோ அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீக் ஒரு மைல்டாக கரெக்ஷனோட முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ஜேபிவி பேர்ஸ். ஸோ இது மட்டுமா ஜேபிவினா இந்த ஒரு பேர் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எல்லா ஜேபிவி பேரும் சரிங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் பை பண்ணலாம் இல்லை செல் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே கீழே ஒரு சப்போர்ட் ட்ரா பண்ணியிருக்குல்ல 149.60 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குல்ல,
அந்த ரேஞ்ச் உங்களுக்கு மார்க்கெட்ல கிளியரா பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா நீங்க வந்து செல்லுல ஹோல்டு பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீக்ல உங்களுக்கு வந்து வந்தது கீழே வந்தது ஆக்சுவலா, ஸோ அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆனது, பட் உங்களுக்கு இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா திரும்ப போயிடுச்சு. ஸோ இப்போ திரும்ப போனது உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காகவும் போயிருக்கலாம், சரிங்களா. ஸோ அப்ப நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு இந்த பிரைஸ் ஜோன் உங்களுக்கு வந்து கிளியரா மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்க. ஸோ வரக்கூடிய மார்க்கெட் கீழே வந்து, ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இல்லை இது வந்து ரூல்ஸ் இருக்கு இல்லையா, பிரேக் அவுட் ரூல்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்த கிளைண்ட்ஸுக்கு தெரியும். பிரேக் அவுட் ரூல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் லாங் டேர்ம்ல கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி நீங்கள் பண்ணும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அல்ல ஸ்டாப்லாஸ் ஜோன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹை தான் உங்களுடைய ஸ்டாப்லாஸ் ஜோனாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. ஸோ இல்லை மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வராமல் திரும்ப மேலே போகுது அப்படின்னா அதான் பண்ணலாமானா உட்காந்து வேடிக்கை பாருங்க. ஸோ ஹை வரும்போது செல் பண்ணலாம், அல்லது ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்போது செல் பண்ணலாம், பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ மார்க்கெட் விழ ஆரம்பிச்சுது அப்படின்னா ஹெவியாக விழும், அதனால நீங்கள் வெயிட் பண்ணுங்க, செல் சான்ஸ் கிடைக்கும்போது செல் பண்ணுங்க. ஸோ செல் சான்ஸ் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னீங்கன்னா நான் சொன்னது போல் இந்த ப்ரைஸும் கிளியராக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆகும் பொழுது. ஸோ நம்மளுடைய லீடெக்ஸில் சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபோர் ரூல்ஸ் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. அந்த ரூல்ஸ் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது நீங்கள் செல் பண்ணுங்க. செல் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் கீழே வரும் சப்போ ரெசன்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் அல்லது வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு. இப்படி லோ வரும்போது உங்களோட இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது இந்த லோ வைக்கலாம். ஸோ அந்த ஜோனும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சஸ், ஸோ நெக்ஸ்ட் லோ இந்த லோ அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்னேன் இப்போ இந்த இயர் பொறுத்த வரைக்கும் ஸோ அப்கமிங்ல ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 to 6 months ஒரு ஹெவியான ஒரு இது இருக்கு. யூஎஸ் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் இருக்கு, ஸோ அது மார்க்கெட்ல மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி திரும்ப தான் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த வருஷம் மார்க்கெட்ல ஒரு ஹைலி வொலடைல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, சரிங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடு. ஸோ யூஎஸ்டி கேடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் இந்த சப்போர்ட் ப்ரைஸ் ஜோன் உங்களுக்கு மார்க்கெட்ல கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்க செல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிரேக் அவுட்டே ஆகல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸும் ஏமாத்திட்டு திரும்ப அகைன் உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிருச்சு, சரிங்களா. ஸோ அதுதான் திரும்ப சொல்றேன், நீங்க ஆன்லைன்ல படிக்கிறதுனாலோ இல்லை நீங்க மற்றது இப்போ ஃபாலோ பண்றதுனாலும் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு மென்டர்ட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு பண்றது இருக்கிற வித்தியாசம், என்ட்ரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டோ ரிசன்ஸோ கிடைக்குது அப்படின்னா நார்மலாக பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு மென்டல்ட்ட படிச்சுட்டு நீங்கள் இதை பண்ணீங்கன்னா அதில் ஒரு சில ஃபேக் சிக்னல்ஸை அவாய்ட் பண்ணுவோம். அதே போல் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட்ஸ் அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோதான் வித்தியாசம், சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதை பிரேக் அவுட் ஆகலை. ஸோ அப்போ அந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே போல் உங்களுக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்ததுல ஹிஸ்டாரிக்கல்னா ரீசன்ட் வந்து ஹை இருந்ததுல, ஸோ அந்த ப்ரைஸ் ரோனை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்ட் ஹோல்ட் ஆகி மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, சரிங்களா. ஸோ எண்ட் ஆஃப் த வீக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே தான் கிளியராக ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகி இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பை பண்ணலாம். ஸோ பையில் ஹோல்டு பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹை அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை நோக்கி உங்களுக்கு மார்க்கெட் போகும். ஸோ இனிஷியலாக நீங்கள் பார்க்கும்போது ஸோ இந்த ரீசெண்டாக வந்து ஒரு ஹை இந்த ப்ரைஸ் வரும், அதுக்கடுத்து அதை விட்டிங்கன்னா அடுத்து வந்து ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகும், சரிங்களா. இல்லை மார்க்கெட் உங்களுக்கு ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் அந்த சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிளியர் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஜோனும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும், சரிங்களா. ஸோ இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்க, இந்த சப்போர்ட்டும் இந்த ரீசன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கு. இப்போ மார்க்கெட் இன்கேஸ் ஒரு விலை கீழே அப்படி வருது அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் கிளியராக பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப ரிசன்ஸ் எடுக்கும்போது செல் பண்ணிங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு லாங் டைமில் கீழே வரும். அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹை தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். இல்லை மார்க்கெட் வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து பிரேக் இதாகுது சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். நான் முன்னாடி சொன்னது போல் அடுத்தடுத்து உங்களுடைய டார்கெட் நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகும், ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூர் ஆடு. ஸோ யூர் ஆடு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னோம்னா ஸோ லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஜோனில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருந்தது. ஸோ கிளியராக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருந்தது ரெசன்ஸ் எடுத்திருந்தது, சாரி ரெசன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் உங்களுக்கு மோஸ்ட் சான்ஸ் கீழே வரும். ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் உங்களுக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கு பதிலாக அகெயின் திரும்ப உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சொல்லப்போனால்
ப்ரீவியஸ் இருந்து இங்கே ஒரு ட்ரையாங்கல் ஃபார்மேஷனில் ஒரு மார்க்கெட் இருந்தது இல்லையா? ஸோ இங்கே ஒரு ரெசன்ஸ் இருந்தது இல்லை, அந்த ரெசன் சோனையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டு, இதுவும் அதே போல் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் ஜோனில் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போன மார்க்கெட் அந்த ப்ரைஸ் ஒன் பிரேக் பண்ணிட்டு இங்கே சப்போர்ட் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுதா போக போகுதா அல்லது கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரப்போகுதா அப்படிங்கிறத நாம் வந்து வெயிட் பண்ணி தான் மண்டே பார்க்கணும். ஸோ நீங்கள் மண்டே பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நியர்பை ரேஞ்சஸில் ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். ஸோ பை பண்ணிங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது லாஸ்ட் வீக்கோட ஹை அதுவும் கிராஸ் பண்ணுறதா, அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்மில் பை ஆகிறதான சான்சஸ் நிறைய இருக்குது. இல்லை மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து தொடர்ச்சியாக மார்க்கெட் உங்களுக்கு செல்லாக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஹையவோ அல்லது ரீசெண்ட் ஹையவோ நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணும்பொழுது உங்களோட இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது இந்த லோ. ஸோ இதுவும் கிராஸ் பண்ணதுன்னா அடுத்தடுத்த லோ நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகும், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் யூரோ யூஎஸ்டி சாரி யூரோ ஆடை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ராப்பரான மார்க்கெட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சை ப்ரீவியஸ் ஹையை கிராஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுதா அல்லது கீழே வருதான்னு வெயிட் பண்ணி பாருங்க. இல்லை அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த ப்ரைஸ் மார்க்கெட்டுடைய ஹை ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு செல் பண்ணுங்க. செல் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய 1.6450 அதை விட்டுட்டு கீழே வந்தால் 1.6350 அப்படிங்கக்கூடிய அடுத்தடுத்த ப்ரைஸ் டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகும். இல்லை இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னா நியர்பை 1.6560 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு பை பண்ணுங்க. ஸோ பை பண்ணிங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் 1.6690 அதுவும் கிராஸ் பண்ணுனா அடுத்த டார்கெட் நோக்கி மார்க்கெட் உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் பிரிவு பற்றியான ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்பட்டாலும் சரி எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.